எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுடீஸ் ரூஃப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஹெல்தி அண்ட் அமேசிங்கான கருவேப்பிலை பொடி பார்க்க போகிறோம். சூப்பர் ஹெல்தியான ஒரு ரெசிபி. ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஹெல்தியான ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு நம்ம ஒரு கப்பு கருவேப்பிலை எடுத்திருக்கோம். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி நார்மல் டிஷ்யூ இல்லை துணியில் வந்து நல்லா அந்த ஈரத்தெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அடுப்பில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே உங்களுக்கு போகும். பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் நீங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ட்ரையான மாதிரி இருக்கும், பட் இது ஆக்சுவலி ட்ரை ஆகலை. பார்த்தீங்கன்னா கையில் இப்போது நம்ம க்ரஷ் பண்ணி பார்க்குறோம், பொடி ஆகவே இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கூடி வதக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே வதக்கியிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் கையில் வச்சு க்ரஷ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொடி பொடியாக ஆயிடுச்சு. ஸோ இந்த பதத்தில் இருந்ததுனா தான் உங்களுக்கு அதில் ஈரப்பதமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஈரப்பதமே இல்லைன்னா தான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் லைஃபும் நல்லா லாங்காக வரும். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல் பண்ணிடலாம். இன்னொரு பேனில் நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். 4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே அளவு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பும் எடுத்துக்க போகிறோம். ஸோ 3 பருப்புமே 4 டீஸ்பூன் எடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி உளுத்தம்பருப்பும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே 4 டீஸ்பூன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமேல நம்ம 1/4 டீஸ்பூன் தனியா சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்க்க போகிறோம். மிளகு ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு. ஸோ மிளகே கூட நீங்கள் முழுசாக யூஸ் பண்ணிக்கலாம் காரத்துக்காக. ஸோ இது ஒரு ட்ரை ரோஸ்ட், 2 நிமிஷம் பண்ணுங்கள் நம்ம புளி சேர்த்துறதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி சேர்க்க போகிறோம். அதுலேயும் ஈரப்பதம் இருக்கிறதுனால அதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி ஆகணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 6 மிளகாய் சேர்த்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் அந்த வாசனை வெளியே வர வரைக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பிளேட்டில் கூல் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடும்போது உப்பு சரியாக இருக்கணும். ஸோ அதுக்காக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே 1/4 டீஸ்பூன் நம்ம பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா பொடியாக அரைக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயே எல்லாமே இருக்குது, உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே. ஸோ குயிக்காக நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சாச்சு இது நமக்கு. ஸோ உங்களுக்கு சில பேருக்கு கொஞ்சம் தரத்தரான்னு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி பொடிச்சுக்கோங்க. ஸோ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ நல்ல சுடு சாதம் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஒரு ஹோல்சமான ஒரு டிஷ். ரிச் இன் நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ், எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே இதுக்கு இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ன்னு தான் சொல்லணும். அண்ட் இதை சாப்பிடும்போது டேஸ்ட் வில் பி அமேசிங். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. அண்ட் ரொம்பவே குயிக்காகிடும். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இனி எதுக்கு வெயிட்டிங்? ஹாப்பி ஈட்டிங். அடி கருவேப்பிலை பொடியா? சாப்பிட்டு எப்படி இருக்கு? அவ்வளோதானா? பேசு பேசு பேசு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு இல்ல சட்னியாவும் யூஸ் பண்ணலாம். சட்னியாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயிர் பிடிக்கிறவங்க தயிரில் வந்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் வாட்டர் இல்லைன்னா ஆயில் கீ எதில் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதை வந்து நீங்கள் மாதங்களுக்கு ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வெளியே வச்சாலே உங்களுக்கு 2-3 மந்த்ஸ் தாராளமாக வரும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி எப்படி வந்திருக்கு அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபுடீஸ் ரூஃபை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.